Taste the Daily. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மோகன்லால் சார்ல இருந்து நாகார்ஜுனால இருந்து இந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு மத்தியில ஒரு சூப்பரான ஹீரோ கமல் சார் தான். விஜய் சேதுபதி மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இப்போ வரைக்கும் இருக்கு. அவரு வந்து அந்த பேரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக மெனக்கிடணும். நம்ம நம்ம என்ன கேள்வி கேட்கணும் நினைக்கிறோமோ அதை கேட்கணும். அப்ப கேட்டார்னா அது கமல் சார் கிட்ட வந்து சேனல் என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிச்சோ எல்லாத்தையும் மக்கள் மூலமா சொல்லிட்டாங்க அப்படின்னு. நீ வந்து சும்மா கார் வளம் போனா பத்தாது, ஊர் வளம் போகணும் அப்படிங்கிற மாதிரி டிரைவர்ல ஆரம்பிச்சு வாழ வாழ குழக்கணும் பேசாம மிளகா பஜ்ஜி மாதிரி நறுக்குன்னு பேசுங்க அப்படி. அப்போ யார சொல்றீங்க? வாய்ப்புகள் இருக்கு, புகழ் வருவாருன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. பாட்டை பொறுத்த வரைக்கும் சிவாங்கி அன்ஷிதான் அருணம் போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ரெண்டு லவர்ஸ் அனுப்புனாங்கன்னா இல்ல ரெண்டு புருஷ முறை அனுப்பிச்சாங்கன்னா பிரிஞ்சு வந்துருவாங்க. அந்த மாதிரி எனக்கு சேனல் வந்து டிசைட் பண்ணுவோம். இப்போ ப்ரொமோவை பார்த்தெல்லாம் நம்ம வந்து இடப்பட முடியாது. என்ன நிக்சன் இங்கே குத்துவீங்களா, இங்கே குத்துவீங்களான்னு பார்த்தா டம்மியான அந்த எபிசோடே வேஸ்டான எபிசோடு. அதனால ப்ரொமோவை பார்த்தலாம் நம்ம வந்து எதுவுமே டிசைடே பண்ண முடியும். இந்த இதுன்னு மட்டும் எதுவுமே விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஹிட் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா புது ஆங்கர், ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசுன்றாங்க. அவர் என்ன மாதிரி ஆட்டம் ஆட போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. ஆரோட்டியர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட ரஞ்சித் அண்ணன் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரோட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டைம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எவன் அவனை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறீங்க, வறுத்து எடுக்க போகிறீங்கன்னு, எவன் எப்படி இருக்க போகிறான் அப்படின்றது தெரில. ஸோ அதுக்கெலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கமலுக்கு பதிலாக வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னா? ஒரு நல்ல ஒரு ஆள். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து நான் விஜய் சேதுபதினு தெரிஞ்சு போச்சு. பட் கமல் சார் மாதிரி ஒரு டாப் பயங்கரமான ஒரு ஹீரோ, ஏன்னா சவுத் சைட்லேயே அந்த மாதிரிலாம் மோகன்லால் சார்லேருந்து நாகார்ஜுனாலேருந்து இந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு மத்தியில் ஒரு சூப்பரான ஹீரோனு கமல் சார் தான். அவர் அளவுக்கு இந்த ஹீரோவும் இந்த ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு அடுத்தது யார் பண்ண போகிறா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு மனசில் தோன்றது விஜய் சேதுபதி, பார்த்திபன் சார் தோணுனார். பார்த்திபன் தான் ஒரு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஒரு கெத்தாக இருக்கும், ஒரு பயப்படுவாங்க. ஏன்னா அவர் வந்து நான் கொஞ்சம் பயப்படணும், ஓப்பனாக சொல்லணும். ஏதாவது தப்பு பண்ணோம்னா ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்டால் பயப்படணும். சிம்புலாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சிம்புக்கு பெரிய ஆட்களை நிறைய பேர் இருப்பாங்க. நீ என்ன கேட்குறது நானா பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கம்பீரமான தோற்றங்கள் எடுக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்திபன் சார்னு யோசித்தேன். பட் சேனலோட டெசிஷன் ஒன்று இருக்குது, ப்ளஸ் வெளியில் எல்லாருமே விஜய் சேதுபதினு சொன்னதெல்லாம் அவங்க பேசி பண்ணிச்சு. ப்ரோமோ வந்து ரொம்ப நல்ல ப்ரோமோ, ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ப்ரோமோ. என்னென்னா கமல் சார்கிட்ட வந்து சேனல் என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிச்சோ எல்லாத்தையும் மக்கள் மூலமா சொல்லிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து சும்மா கார் வளம் போனால் பத்தாது, ஊர் வளம் போகணும் அப்படிங்கிற மாதிரி டிரைவரில் ஆரம்பிச்சு. என்னென்னா அவர் சும்மா கார்லேயே போகிறது, மேல் தட்டிலேயே கேள்விகளை கேட்டுட்டு ஷோவை பார்க்காம அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் வந்து இன்புட்ஸ் கொடுத்தா அதை வச்சுட்டு அப்படிதான் சொல்கிறாங்க. சில என்னென்னா அட்லீஸ்ட் 1 hour டைம் ஆகுது இருக்கும். அந்த 1 hour டைமில் உட்காந்து பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 1 hour கூட இல்லை, இப்போ 45 minutes தான் வருது ஹாட் ஸ்டார் ஆப்லேயே. நம்ம கிடக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஹாட் ஸ்டார்லேயே வந்து ஸ்பீடும் வந்துருச்சு. நம்ம ஸ்பீடு 1.5 போல் போட்ட பார்த்தீங்கன்னா டக்குனு முடிச்சிடும், ஹாஃப் அன் அவர் முடிச்சிடும். ஸோ காரில் போகிற டைமில் பார்த்துடலாம். ஆனால் அவர் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுல வெறுமனே இன்புட் மட்டுமே கேட்டுட்டு ஒருத்தரால் அவ்வளோ தூரம் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்தது விஜய் சேதுபதி வந்து அதை பார்த்து பண்ணணும். பஜ்ஜி போடுற அம்மா சொல்கிறாங்க இல்லையா, வாழை வாழை குழக்கணும் இல்லாமல் வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வாழை வாழை குழக்கணும் பேசாமல் மிளகா பஜ்ஜி மாதிரி நறுக்குன்னு பேசுங்க அப்படி. அப்போது யாரை சொல்கிறீங்க? 4-5 ஆங்கர், 6 சீசன் 6 ஆங்கர் இருந்தாங்கன்னா நீ யாரையோ சொல்லிக்கலாம். 7 சீசன் ஒருத்தர் தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது நீ ஒருத்தரை டம்மி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வாழ வாழ குழப்பம்னு நம்ம தலைவர் தான் பேசுவார். அப்படி இருக்கும்போது நீ அவரை பண்ணுறேன். ரெட் கார்டு யார் கொடுக்கணுன்றது தெரிலனா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். தம்த பையன் பண்ணுறான். அப்போது அது யார்? அப்போ என்னென்னா நான் ஆரம்பத்தில் இந்த லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் பிக் பாஸ் பற்றி, சேனலுக்கும் இந்த ரெட் கார்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க கமல் சாரோட டிசிஷன் தான் இது. பிரதீப் பிடிக்கல, ஏதோ அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அனுப்பிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது ஏன்னா சார் சொல்லும்போது சேனலால் மீற முடியாது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவர் பண்ண தப்புக்கு போலாம் இந்த குரூப் இசாம் பண்ணுவாங்க. கரெக்டாக ஒழுங்காக கேளுங்க, இந்த இடத்த கொடுத்துட்டீங்க, இது வந்து 12B இல்லை, 12B கொடுத்துருங்க, BB-லையாவது ஒழுங்கு. அப்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. ப்ரொமோவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. வேறு மற்ற ப்ரொமோலாம் வந்து ஒரு ஸ்டுடியோவில் வந்து பேசுவார், வெளியில் வந்து பேசுவார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் முதல்ல மறு லோகோ மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க. லோகோ லான்ச் இல்லாமல் ரெண்டுமே சேர்த்து தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா, ஏன்னா ஒரு அரசியல் இல்லாத ஒரு ப்ரொமோவாக இருந்துச்சு.
ஒரு அரசியல் இல்லாத ஒரு ப்ரோமோ, பொதுமக்களுக்கான ஒரு ப்ரோமோவா அது வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுல ஒரு அரசியல் டயலாக் ஒன்று இருக்கும், களை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து உள்ள வந்து திணிச்சிருப்பாங்க. என்னதான் அந்த டீம்ல இருந்து ஒரு சஜஷன் கொடுத்தாலும் இவர் சைட்ல இருந்து ஒன்று வந்துடும், இதை வந்து எப்படியா உள்ள வச்சுக்கோங்க, நான் இது மூலியமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து இந்த மேடை வந்து ஒரு அரசியல் மேடையை தான் பார்த்தாரு. ஏன்னா வரும்போது ஒரு பயங்கரமாக வந்தார், டார்ச்லாம் தூக்கி டப்பு டுக்குன்னு அடித்தார், அந்த அடித்தவங்க கூடவே போய் இப்போ கூட்டணி வைக்கிறாருன்னு போது அதுதான் மக்களுக்கு வந்து ஒரு அடியாக இருந்தது. என்னடா இது, நம்மளோட இடத்த வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இப்படி திரும்பி பார்த்தோன்னே சிரிக்கிறது, நடுவில் ஒரு மீம்லாம் வந்தது, வேற ஒரு இடத்துல பிக் பாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து ஆங்கர்கிட்ட பேசிட்டு வந்து திடீர்னு அவர் அரைமையில திரும்புகிறார், யாரும் கையே தட்டல, அப்போ தான் கீழே மீம் போடுறாங்க, டேய் பிக் பாஸ் ஷூட் இல்லைப்பா இது அப்படின்னு, அப்படி திரும்பினா கை தட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம். ஸோ என்னன்னா தான் வந்து என்னன்னா அந்த நேரத்தை கை தட்டுவாங்க தான், இப்போ நம்மளே கை தட்டுவோம், எல்லாருமே நம்மளும் செட்டில் நம்ம இருக்கும் கை தட்டும் போது அது அந்த நேரத்து அந்த நேரத்தோட இது தான். ஆனால் வந்து அது அப்படியே வந்து ஒரு வேற மாதிரி கொண்டு போனால் தான் மக்களுக்கு பிடிக்கலையோ. இந்த பிக் பாஸுமே கமலோட கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரியே இந்த 7 சீசனுமே வந்து கொண்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கு இந்த ப்ரொமோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக அவங்க மனசில் என்னென்னலாம் வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாங்க, இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி. ஸோ அதனால கமலுக்கு ஏத்தாப்புல கமலே வந்து வடிவமைச்சுக்கிட்டாரா அந்த இடத்த அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கு இப்போ. ஆமாம், என்னென்னா சேனல் வந்து எண்ட் ஆஃப் தி டே சேனல் டெசிஷன் தான், வின்னர் ரன்னர்லாம் வந்து சேனல் டெசிஷன். ஆனால் நடுவில் இருந்த எலிமினேஷன் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார்கிட்ட சொல்கிறது நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா சில இந்த அல்டிமேட்லலாம் வரும்போது ஸ்னேகன் வெளியே போகிற சமயத்தில் தான் கமல் சாரும் வெளியே போனார். ஸ்னேகன் தான் அந்த வார்த்தோட எலிமினேஷனாக இருந்தது, ஆனால் கமல் சாருக்கு பிடிக்கலன்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன். அதனால தான் அந்த சீசன் விட்டு வெளியே போனார், நான் படத்துக்காக போகிறேன், நான் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, விக்ரம் படம் பண்ணிட்டு இருந்தாரப்போ, விக்ரம் படம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய ஷூட்லாம் இருக்குது. ஆனால் அந்த அவர் வெளியே போன மறுநு அடுத்த வாரமே வந்து கேக் கட்டிங் பண்ணிட்டாங்க, ரேப்பு ஷூட் ரேப் ஆகிடுச்சு அவ்வளோதான். அப்போ என்ன அப்போ அவர் சொல்லிட்டு போனதே விக்ரம் படத்துக்காக தான் நான் வெளியே ஏறினேன், அப்போ ஏதோ ஒரு பொய், ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வெளியே போடுறார். அப்படி இருக்கும்பொழுது வந்து ஏன் இவர் சொல்கிறது ஒன்றா இருக்குது செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா இருக்கானே, ஏதாவது இவங்கெல்லாம் வர்றது மாதிரி அந்த மாதிரின்னு இந்த முறை எப்படின்னு. ஆனால் நிறைய லிஸ்ட்லாம் வருது, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு புகழ் வருவாருன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஏன்னா விஜய் டிவிலேருந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்தை வந்து உள்ளே கொண்டு போவாங்க, அவங்கள வந்து எப்பயும் போல் அந்த செமிஃபைனல் வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஒரு ஒரு காமெடிக்கு ஒருத்தர், பாடுறதுக்கு ஒருத்தர், டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருத்தர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த பால் டப்பா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்குன்னு நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து. பாட்டை பொறுத்த வரைக்கும் சிவாங்கி இவங்க புகழ் போவார் பால் டப்பா. நட்சத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க, பட் இன்ஃப்ளூயன்சஸாக 2-3 பேர் இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், பட் எவ்வளோ தூரம் உண்மைன்றது. இப்போ இந்த குக்வித் கோமாளுக்கு அப்புறம் மீண்டும் இர்ஃபானையே வந்து உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இர்ஃபானுக்கு வந்து ஒரு முகம் வந்து இருக்கு, அந்த வந்து உள்ள கொண்டு போனா அதை வச்சு அவங்க நிறைய வந்து கண்டென்ட் எடுப்பாங்க. ஆனால் அவர் அனுப்பணும்னு தான் நானும் விருப்பப்படுறேன், இர்ஃபான் போனார்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்போவே சில அருவறுப்பான முகங்கள்லாம் கொஞ்சம் இருக்கணும் இதை பார்த்தா, ஏன்னா சில சீசன்லாம் பார்த்தா தாளிக்கிறதுக்கு ஆள் வேணும். ஆ, அப்படி இருக்கும்போது இர்ஃபான்லாம் வந்து அவரோட உண்மையான முகம் என்னன்றது குக்வித் கோமலே தெரியுங்க. என்னன்னா பொண்டாட்டி சமைக்கிறாங்க, பொண்டாட்டி சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த நான் மட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கலன்னா அவ்வளோதான், நான் மட்டும் வின் பண்ணலாம் அவ்வளோதான் உனக்கு, உன்னால தான் நீ தான் காரணம் அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அப்படி அதை போடணும்னு அவசியம் கூட கிடையாது, அது எடிட் கூட பண்ணிருக்கலாம். அவங்க ஒய்ஃப் வந்துருக்கும்போது, ஆனால் அவர் தான் வின் பண்ணார் ஷெஃப் ஆஃப் த வீக் அந்த வாரம் அவர் தான் வின் பண்ணார். ஆனால் அப்படி சொல்லணும் அவசியமே இல்லை, மனைவி கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, மனைவிக்கு சப்போர்ட்டிவாக பேசணும், ஏ பரவாயில்ல விடு நம்ம அப்படின்னு சொல்லிடணும். இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கினா நீ தான் காரணம் அப்படின்றாப்ல. அப்போ அவங்க ஒய்ஃப் எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தெரில. ஸோ என்னென்னா ஏன் இவ்வளோ தூரம் ஒரு கிரட்ஜோ மனைவிக்கிட்டே ஒரு கிரட்ஜோடு பேசுகிறாரு அப்படிங்கிறது தான். இன்னொருத்தர் இந்த செல்லம்மா ஹீரோயின் அன்ஷிதா அர்ணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படிங்குறது தான் என்னோட இது. ஏன்னா உள்ளே வந்து 2 லவர்ஸ் அனுப்புனாங்கன்னா இல்லை 2 புருஷ முறை அனுப்பிச்சாங்கன்னா பிரிஞ்சு வந்துடுவாங்க. அந்த மாதிரியான சேனல் வந்து டிசைட் பண்ணும், இவங்களெல்லாம் கொஞ்சம் பிரித்து விட்றலாம். ஆனால் அதே மாதிரி விஜய் சேதுபதி ஆல்ரெடி சன் டிவியில் வந்து ஒரு ஷோ பண்ணியிருப்பார், ஆனால் அது வந்து அந்தளவுக்கு போகலை, விஜய் சேதுபதி அதிகமாக பேசலைன்ற பட்சத்தில் இந்த பிக் பாஸை எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுவார்ன்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது எல்லாருக்குமே. அது வந்து மாஸ்டர் ஷெஃப், என்னென்னா அது வந்து என்னென்னா அது அவரோட அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அது என்னோட மேடை கிடையாது அப்படின்னு. இன்னொன்று சாப்பிடுவார், நல்லா சாப்பிடுவார், நல்லா மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நல்லா. அதனால் அவர் வந்து ஒரு ஃபேஸ் ஒன்று வேணும் ஒரு சேனலுக்கு, அந்த ஷோக்கு ஒரு அம்பாசிடர் வேணுன்றதுனால விஜய் சேதுபதி போட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது, இங்கே பேசுறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்குது, இது வந்து ஒரு கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது இதில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ப்ரொமோலேயே ரொம்ப பயங்கரமாக ஜாலியாக சிரித்து அவர் வரை சிரிப்பார்,
சிரிச்சுட்டு போவார் முடியும் போது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இருந்த பிக்பாஸ்க்கும் இந்த பிக்பாஸ்க்கும் இந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும், கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும்னா என்ன சொல்லுவீங்கண்ணா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கனெக்ட் பண்ணும் முதல்ல அர்த்தம். ஆனால் இன்னொன்று, வாரம் வாரம் கேள்வியை கேட்டுறணும். கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டார்னா அது அந்த வாரத்தில் முடிஞ்சுன்னா பார்க்க நம்மளுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. மக்கள் நம்ம சொல்ல எல்லாம் நல்லவங்களாக இருக்கணும்னு, அப்படி தான் பொண்ணு எல்லாம் நல்லவங்களாக இருந்தால் யாரும் பார்க்கவே மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு பிக் பாஸில் ப்ரொமோ பார்க்கும்போது என்ன நினைப்போம், சண்டை வார்த்தை தான் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இதெல்லாம் வேணும். மக்கள்கிட்டருந்து இன்புட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அவர் வாரத்தில் ஐ மீன் டெய்லி எபிசோட் பார்க்கணும். பார்த்துட்டு இது ப்ளஸ் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது பிக் பாஸ் தேர்ந்தவங்கள் அவங்கக்கிட்ட என்ன என்ன இன்புட் என்ன பண்ணலாம், இவங்களை என்ன மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டாப் நல்லா வந்துடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இப்போ வரைக்கும் இருக்குது. அதுதான் எல்லாருக்குமே ஒரு இது, ஏன்னா அவர் நல்ல மனுஷன், நல்ல அபிப்பிராயம், லோ ஹேட்டர்ஸ் வச்சிருக்க ஒரு நல்ல நடிகர். மற்ற நடிகருக்கெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்காது. இப்போ கமல் சாரை பார்த்தா நிறைய பேர் திட்டுவாங்க, ரஜினி சாருக்கு திட்டுவாங்க. இப்போ விஜய் சேதுபதியும் ஆனால் ரொம்ப லெஸ் ஹேட்டர்ஸ் வச்சிருக்க ஒரு நல்ல ஒரு நடிகர் பார்த்தா விஜய் சேதுபதி தான். அவர் வந்து அந்த பேரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக மெனக்கெடணும். அந்த மெனக்கெடல் எப்படின்னா ஷோவை பார்க்கணும், ஷோவை பார்க்கணும், மக்களோட இன்புட், நம்ம என்ன கேள்வி கேட்கணும் நினைக்கிறோமோ அதை கேட்கணும். அப்போ கேட்டார்னா அது அதுதான், ஏன்னா விஜய் சேதுபதிக்கு இந்த ஷோன்றது எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்கும், ஏன்னா ரசிகர்களை அவ்வளோ அன்பாக கவனிச்சுட்டு இருக்க ஒருத்தர் எப்படி இப்போ தைரியமாக கேள்வி கேட்பார்? ஸோ அந்தளவுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு அன்பை சம்பாதிப்பாரா? திருப்பி அதுலேருந்து ஏதாவது ஒரு ஹேட்டர்ஸ் வந்துருவாங்களா, உருவாயிருவாங்களா அப்படின்னு இல்லை. எனக்கு ஹேட்டர்ஸ்லாம் உருவாக மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், மக்கள் தான் கேட்கணும். அதாவது பெருவாரியான மக்கள் ஒரு 80% பேர் வந்து இவங்களை பிடிக்கும், சில பேர் அவங்களை பிடிக்காது. இப்போ மாயாவெலாம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருந்தது, சில பேருக்கெலாம் பிடிக்கும். மாயாவோட மாயா இல்லைனா அந்த சீசனை வேஸ்ட்டு நானே சொல்வேன். ஆனால் மாயா மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கக்கூடாது இந்த சமூகத்தில் வந்து, என்னென்னா ஒரு அழுதுட்டு இருக்கும்போது சிரிக்கிறதுலாம் தப்பான விஷயம். அப்படி இருக்கும்போது மாயா தான் அந்த 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 பிக்பாஸ் 7 வந்து கொண்டு போனதில் முக்கிய காரணம், அவங்க நல்லா பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 60% மக்கள் என்ன நினைக்கிற பெருவாரிய மெஜாரிட்டி பீப்புள் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஒரு சொன்னார்னா அப்போ ஹிட் ஆகும். ஸோ இப்போ இந்த மணிமேகலை இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒருவேளை மீண்டும் மணிமேகலையை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவோ ஒரு ஹாப்பினஸ் பண்ணுறதுக்காக மணிமேகலை உள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அப்படியும் சொல்கிறாங்க மணிமேலை வெளியே வந்ததுக்கு பிக்பாஸ் காரணமாக தான் இருக்கணும்னு. அப்படி வரணும் அவசியம் இல்லை. அவங்க கேட்டாலே ஏன்னா நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க பிக்பாஸ்க்குள்ளே போகணும்னு. சில கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்துச்சுன்னா இவங்களை போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அந்த யோசனைலாம் இருக்கலாம், பட் இது வந்து சேனல் வந்து ஏன்னா இப்போ யார் டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிக்பாஸ் கண்டஸ்டன்ட் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியும் பிரியங்கா கூட க்ளோஸாக இருக்கிற அத்தாரிட்டிஸ் தான். அப்படி இருக்கும்போது அவங்க மறுபடியும் மணிமேகலை எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை பிரியங்கா பிக்பாஸில் போகாமல் இருந்திருந்தாங்கன்னா பிக்பாஸ் அப்போது பிரியங்காவையும் மணிமேகலையும் இந்த சீசனில் போட்டிருப்பாங்க. அது 100% ஆமாம். ஏன்னா பாலாஜியும் ஒய்ஃபையும் ஒன்றா போட்டாங்க. ஆனால் அப்போ ஒன்றுமே ஆகலை. பாலாஜி பிரிஞ்சிருந்தார், பாலாஜி தாடி பாலாஜியும் ஒய்ஃபும் நித்யாவும் பிரிஞ்சிருந்தாங்க, உள்ளே போட்டாங்க, நல்லா பேசியிருந்தாங்க, வெளியே வந்துட்டு மறுபடி பிரிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்ன்ற நினச்சிதா உள்ள ஒருவேளை பிரியங்கா போகாமல் இருந்தா இந்த சீசனை கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. பட் மணிமேகல் டெசிஷன் தான். இன்னும் அவங்க இதுவும் சொல்ல, பிரியங்கா வந்து வெக்கேஷனில் போயிருக்காங்க, அவங்க ஸ்டோரி பார்த்தேன், வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் தெரியும். ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, கமல் அவர்கள் வந்து என்ன தான் அங்கங்கே அரசியல் பேசினாரும் அந்த ஒரு ஃபேண்டசி வந்து கொண்டு வருவார். ஒரு ப்ரொமோலையோ இல்லை ஒரு கேட்குற கேள்வியிலோ ஒரு ஃபேண்டசி கொண்டு வருவார், நம்மளை வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறார் ஆண்டவர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ஃபேண்டசியை விஜய் சேதுபதியால் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ ப்ரொமோவை பார்த்தெல்லாம் நம்ம வந்து இடப்பட முடியாது. என்ன நிக்சன் இங்கே குத்துவீங்களா, இங்கே குத்துவீங்களான்னு. ஆனால் பார்த்தா டம்மியான அந்த எபிசோடே வேஸ்டான எபிசோடு. சாட்டர்டே நம்ம ப்ரொமோ பார்த்தோன்னு பயங்கரமாக இன்னைக்கு பயங்கரமாக செய்யப்படுறாரு, செஞ்சிடணும் செஞ்சிடுவேன், ஆ இங்கே குத்துவீங்களா, இங்கே குத்துவீங்களா, இங்கே குத்துவீங்களான்னு கேட்டார். நம்ம பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு, ஆஹா இன்னைக்கு பயங்கர நிக்சன் என்ன பண்ணீங்க, ஆ ஓகே உட்காருங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ப்ரொமோவை பார்த்தலாம் வந்து எதுவுமே டிசைடே பண்ண முடியாது. இந்த இதுன்னு மட்டும் எதுவுமே ப்ரொமோலாம் சும்மா அது அந்த அந்த எபிசோடையே பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் ஒரு 30 seconds வரக்கூடிய ஒரு ப்ரொமோ. இப்போ நம்ம இன்டர்வியூவே இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 seconds 40 seconds ஒரு மாண்டேஜ் மாதிரி போடுவோம்ல, என்னன்னா அந்த ஓ இதெல்லாம் பேசியிருக்காரு இவர், ஓ இதெல்லாம் பேசலையா வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும்ல. அப்போ அந்த மாண்டேஜுக்கு அந்த மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஹெட்லைன், நியூஸில் ஹெட்லைன் வர மாதிரி தான், அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ. அந்த ப்ரொமோ வந்து டக்குன்னு ரீச் ஆகுன்றதுக்காக தான் அதை பண்ணுறது. ஆனால் விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஹிட் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா புது ஆங்கர், ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசுன்றாங்க. அவர் என்ன மாதிரி ஆட்டம் ஆட போறாரு அப்படிங்கறத நான் பார்க்கணும். ஓகே ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.